அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக் பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்கும். ஒரு சிலர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபர்தராக நான் எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, இதில் என்னென்ன நான் என்னென்ன மாதிரி என்னென்னாலே நான் வந்து மாடிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் ஏதோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்னா, நான் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம மற்றவங்கள நம்பி இருக்கிறது. பிஸ்னஸ் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மூவ்மெண்ட்டை பொறுத்து தான் பிஸ்னஸும் மூவ் ஆகும். நம்மளோட சேஞ்சை பொறுத்து தான் பிஸ்னஸும் மூவ் ஆகும். என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தோம் அப்படின்னா பிஸ்னஸில் நம்மளால் வளர முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லுக் யுவர் ப்ரைட் சைடு. எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை செய்யுங்க. எது உங்களுக்கு பாசிட்டிவோ அதை பண்ணுங்கள். எது உங்களால் முடியுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இப்போது ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா அந்த கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ஒரு போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ஒரு வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நான் ஒரு எம்பிபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறேன்னா நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ நான் என்ன நான் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ண வந்துட்டேன் அப்படின்னா பிஸ்னஸில் 100% நான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்மளுக்கு தெரியும், இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷ்னலாக ஒரு நீட் எக்ஸாமுக்காக ப்ரொஃபஷ்னலாக காசு கட்டி எத்தனோ லட்சம் பேர் படிக்கிறாங்க, பட் செலக்ட் ஆகிறது எத்தனை பேர்? ஆனால் அவங்களோட இன்வால்மெண்ட் 100% இருக்குது. இப்போ ஒரு கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிரிக்கெட்டில் இந்திய டீமுக்காக ப்ளே பண்ண போகிறது ஒன்லி 11 பிளேயர்ஸ். பட் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கிறவங்க மட்டுமே மினிமம் 50 லேக்லேருந்து 1 crore வரையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருனாலையும் அந்த லெவல் பிளேயிங் லெவலில் போய் ஜாயின் பண்ண முடியுமானா? வாய்ப்பு இல்லை. பட் கண்டினியூஸாக அவங்களோட எஃபர்ட்டுங்கிறத போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வால்மெண்ட்டோடு இருக்கிறாங்க. நான் பிஸ்னஸுக்குள்ளே வந்துட்டேன். பிஸ்னஸுக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் அதில் நான் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்துட்டுருக்கிறேன், என்னோடய வீக்னஸ் மட்டுமே பேசியிருக்கிறேன், என்னோடய ஸ்ட்ரென்த் எதுனே தெரியல அப்படின்னா நான் அதில் சக்ஸஸ் ஆகிறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ லுக் யுவர் ப்ரைட் சைட், விச் ஒன் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் என்னால் வளர முடியும், என்னோடய ப்ளஸ் என்னது அப்படிங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் நம்ம ரீச் பண்ண எந்த இடத்த போய் ரீச் பண்ண நினைக்கிறோமோ அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். லாஸ்ட் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ரேவதின்னு ஒரு பொண்ணு அட்டன் பண்ணிச்சு. அவங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்க அந்த பொண்ணோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரன்னிங். என்னால் ஓட முடியும்னு நினச்சி அந்த பொண்ணு, அதனால் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சு. ஸோ என்னோட ப்ரைட் சைடு எது, என்னோடய ஸ்ட்ரென்த் எது, நான் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணால் நான் வளர முடியும், பிஸ்னஸை பொறுத்தளவில் நான் எந்த ஏரியாவில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், பிஸ்னஸில் வந்ததுக்கப்புறம் எப்படி நான் மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக என்னால் வளர முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டிமிஸ்டிக் பிலீவ். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். பிஸ்னஸை பொறுத்தளவில் அப்ஸ் இருக்குது, டவுனும் இருக்குது. நான் மேபி ஒரு இடத்துல நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் எதுக்காக ஃபெயில் ஆனேன், என்ன ரீசனுக்காக ஃபெயில் ஆனேன் அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எந்த இடத்துல நான் உழுந்தனோ அதே இடத்துலேருந்து நான் எந்திரிக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய ஃபெயிலான லீடர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம காந்தி எடுத்தால் கூட எப்போ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அவரை வந்து தூக்கி எரிஞ்சாங்களோ ரயிலிருந்து, அந்த இடத்துலேருந்து தான் அவர் போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் எந்த இடத்துல உழுகுறீங்களோ, எந்த இடத்துல ஃபெயில் ஆகுறீங்களோ, அந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளால் ரொம்ப ஈஸியாக வளர முடியும். ஸோ நம்பிக்கைங்கிறது வேணும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னா பிஸ்னஸில் 100% அதை நம்பணும். ஒரு சிலர் பிஸ்னஸ் மேலே நம்பிக்கையே இருக்காது, மற்றவங்கள்ட்ட இதை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, பட் அவங்க அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்கெல்லாம் யாருனா ஷார்ட் டேர்முக்கு பண்ணுறவங்க, ஜஸ்ட் மணியை நான் சீக்கிரமாக ஏர்ன் பண்ணிட்டு ஓடிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இவங்களால பிஸ்னஸில் ஸ்டேபிளாக இருக்க முடியாது. ஸோ 100% பிலீவுங்கிறது வேணும். இந்த பிலீவுங்கிறத டாப்பிக்கை பற்றி ஒரு கண்டினியூஸாக பார்க்கலாம் பின்னாடி வர நாளில். ஏன்னா இந்த பிலீவ் சிஸ்டம்ங்கிறது சாதாரணது கிடையாது. ஏன்னா ஒரு பிஸ்னஸில் யார் 100% பிலீவ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எது இந்த பிஸ்னஸை எடுத்தால் வளர முடியும். கான்சன்ட்ரேட் பண்ணாத யாருனாலையும் பிஸ்னஸில் வளர முடியாது. அதே மாதிரி ப்ராக்டிஸ் யுவர் மைண்டு. நான் வந்து பிஸ்னஸ்க்குள்ளே வந்துட்டேன் சார், அப்படியே நான் இருக்கிறேன் அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுங்கிறது கஷ்டம். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், கண்டினியூஸாக நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் நான் அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். ப்ராக்டிஸ் இல்லாமல் என்னால் அந்த இடத்துக்கு போய் சேர முடியுமானா? முடியாது.
நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், எனக்கு எந்த ப்ராக்டிஸுமே கிடையாது, எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே கிடையாது. எல்லாருமே எக்ஸாம் எழுதியிருப்போம், ஒரு 10th படிக்கையில் என்ன பண்ணியிருப்போம், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு படித்தோம், வீட்லேருந்து எத்தனை மணிக்கு போனோம். அது கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால மட்டும்தான் நம்மளால் அந்த 10th எக்ஸாமையோ 12th எக்ஸாமையோ கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ கண்டினியூஸாக ப்ராக்டிஸுங்கிறது பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக சார் பிஸ்னஸை பொறுத்தளவில் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? ஆமாம், நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பிஸ்னஸ்ங்கிறத ஸ்டார்ட் பண்ணணுன்னு வளர்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. வித்தவுட் ப்ராக்டிஸ் நீங்கள் பிஸ்னஸில் வளர முடியுமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணையில் நிறைய உங்களுக்கு பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி யூ மஸ்ட் ஃபேஸ் மோர் ரிஜெக்ஷன்ஸ், நீங்கள் மற்றவங்கள்டேருந்து தப்பான ஒரு வேர்டுங்கிறது உங்களுக்கு வரலாம். ஸோ உங்களை நீங்களே அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ப்ராக்டிஸ் மீன்ஸ் எஜுகேஷன். எவ்ரிடே யூ மஸ்ட் ஹவ் சம் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், சம்திங் டிஃப்ரெண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்டுங்கிறது ஃப்ரீ ஆகும், உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கும் ஈஸியாக ட்ராவல் ஆக முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட். அதில் இருக்கிற நல்லது கெட்டது ரெண்டையுமே புரிஞ்சிக்க வேண்டியது நம்மளோட வேலை. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நல்லது நடந்தால் நம்ம சந்தோஷப்படுறோம், கெட்டது நடந்தால் வருத்தப்படுறோம். பொதுவாகவே பிஸ்னஸுங்கிறது, அதுவும் டைரக்ட் செல் பிஸ்னஸுங்கிறது இது மாதிரி தான் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்மளால் புரிஞ்சிக்க தெரியணும். அதில் வர்ற அப்ஸை நினச்சி நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறதும் டவுன் ஆகல ரொம்ப நான் வீக் ஆகுறதும் நம்மளோட பெரிய மிஸ்டேக். ஒரு ஜென் துறவி ஒருத்தவர் இருந்திருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவர் கேட்குறாரு, குருவே நான் வந்து இந்த பட்டாம்பூச்சியை அவங்க ஒரு தோட்டத்தில் உட்காந்துருக்காங்க, தோட்டத்தில் உட்காந்துருக்கையில் ஜென் குருகிட்ட போயிட்டு அந்த துறவி அவரோட சிசியர் போய் கேட்குறாரு, குருவே நான் வந்து இந்த பட்டாம்பூச்சியை பிடிக்கலான்னு போகிறேன், துரத்திட்டே போகிறேன், என்னால் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, நீ இதே இடத்துல உட்கார், அமைதியாக உட்கார் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் என்ன, நம்ம பட்டாம்பூச்சியை பிடிக்க போனால் இவர் வந்து உட்கார சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிசியர் வந்து கேட்டு அப்படியே உட்கார்றாரு. சைலண்டாக அவர் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரம் போக போக அந்த பட்டாம்பூச்சி வந்து அவரோட கையில் வந்து உட்காருது. அப்போது ஒரு அந்த துறவி கேட்குறாரு, இப்போது நீ துரத்திட்டு போவையில் உன்னால் பிடிக்க முடியாத ஒன்று நீ உட்காந்துருக்கையில் இப்போ நான் உன்கிட்ட நேரடியாக வந்து சேருது. இதே மாதிரி தான் லைஃப்லையும் இதே மாதிரி தான், பிஸ்னஸ்லையும் அதே மாதிரி தான். நீங்கள் துரத்தி ஓடிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, துரத்தி ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ப்ராப்ளத்தை மட்டுமே நீங்கள் பேசிக்கிட்டே அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது. ப்ராப்ளம்ங்கிறத நீங்கள் வந்து உட்காந்து ஒரு தடவை யோசிச்சு அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக கொடுக்கும். ஏன்னா எப்போவுமே ஒரு ஃபெயிலியர்லேருந்து தான் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர, சக்ஸஸ் ஆனவங்க ஒரு இடத்துலேருந்து திரும்ப சக்ஸஸ் ஆகுதுங்கிறது டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். ஃபெயிலியர்லேருந்து தான் லேர்ன் பண்ண முடியும். எந்த இடத்துல நான் விழுகிறனோ அந்த இடத்துலேருந்து தான் லேர்ன் பண்ண முடியும். ஸோ அமைதியாக உட்காந்து பாருங்கள், அமைதியாக உங்களோட ப்ராப்ளம் என்னது, நான் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத உட்காந்து யோசிங்க, உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்போ உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராப்ளம் எல்லாமே உங்களுக்கு உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவாக மாறும். ஸோ உட்காந்து உங்களை பற்றியே யோசிங்க, நீங்கள் பண்ண மிஸ்டேக் என்னதுங்கிறத யோசிங்க. நீங்கள் பண்ண மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வளர முடியும். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். எப்போவுமே என்னையை வந்து இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணவே கூடாது. நான் வந்து இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கிறான், நான் வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேன், அவன் நல்லா படிக்கிறான், எனக்கு இன்விடேஷனே வருதில்லை, அவனுக்கு நல்லா இன்விடேஷன் வருது, என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இருக்குது, அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் நல்லா இல்லை. இது மாதிரி கம்பேரிசனுங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். என்னகிட்ட என்ன இருக்குதோ அவன்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட் என்கிட்ட இருக்கிறத எப்படி பாசிட்டிவாக மாற்றுறதுன்னு எனக்கு தெரியணும். அதனால் எப்போவுமே டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். எனக்கு கடவுள் எப்படி படைச்சிருக்கானோ அதுதான் எனக்கு, எனக்கு பிஸ்னஸில் என்ன வருமோ அதுதான் எனக்கு. மேபி எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணணும், அதை இன்னும் அதிகமாக்கிக்கிறதுக்கும் அதை கற்றுக்கிறதுக்குமான வேலையை செய்யணுமே தவிர நான் அதுக்காக உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது. உங்களை வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியணும். எப்போ நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அன்றைக்கி மட்டும்தான் நீங்கள் வளர முடியுமே தவிர, நீங்கள் பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வளர முடியாது. உங்களுக்கு நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, நீ என்ன வாங்கணும், பெரிய ஆளானு என்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒன்று சொல்லுவோம், நம்ம இன்ஜினியரிங் வாங்கணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம்.
விவேகானந்தர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. விவேகானந்தர்கிட்ட வந்து ஸ்கூலில் வந்து கேட்கல, அவர் ரெகுலராக வந்து அவர் வீட்டு பக்கத்துலேயோ ஒரு இடத்துல பார்க்குறாரு, அங்கே குதிரை ஓட்டுறவங்கள பார்க்குறாரு. இவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குதிரை ஓட்டுற ஒரு மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தர் வந்து அவரோட டீச்சர்கிட்ட சொல்கிறாரு. இது கேட்டோன்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா எல்லாருக்குமே இப்போது பொதுவாகவே என்ன சொல்லுவோம், நான் வந்து டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் விவேகானந்தர் சொல்கிறாரு, நான் வந்து அந்த குதிரை ஓட்டுறவங்களா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த டீச்சர் அவரோட குரு கேட்டு சொல்கிறாரு, நீ வந்து குதிரை ஓட்டு யார் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கர்ணனை மாதிரி குதிரையை ஓட்டு அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து லைஃப்பில் நிறைய பேர் நம்மளுக்கு நெகட்டிவிட்டியை கொடுக்கறது மட்டும்தான் இருக்கிறாங்க. நீங்கள் உங்களுக்கு மேபி நீங்கள் குதிரையை ஓட்டுறதா இருந்தால் கூட நீங்கள் கர்ணனை மாதிரி ஆகுங்கன்னு சொல்கிற யாருமே கிடையாது. இன்றைக்கி வந்து கடவுளுக்கு தேர் ஓட்டின ஒரு கர்ணன் விவேகானந்தர்கிட்ட அது மாதிரியான ஒரு இன்ஸ்பைரான ஒரு வேர்டினால தான் இன்றைக்கி விவேகானந்தர் வந்து உலகம் போட்டும் ஒரு தலைவராக மாறியிருக்கார். ஸோ உங்களை நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு, உங்களை வளர்த்து விட்றவங்க யாரோ அவங்கள்ட்ட போயிட்டு உங்களோட வீக்னஸ் எது, மேபி உங்களோட ப்ராப்ளம் என்னதுங்கிறத அவங்கள்ட்ட சொன்னீங்க அப்படின்னா அவங்க சரியான சொல்யூஷன் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு வளர முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட திங்கிங் ரொம்ப கிளியராக இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியணும். எனக்கே கிளியர் இல்லை, நானே கிளியர் இல்லை அப்படின்னா என்னால் வளர முடியாது. எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து உள்ள நெகட்டிவாகவே திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அவங்களோட நெகட்டிவ் சைடு எதுவோ அதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, பாசிட்டிவ் எதுங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டாங்க. எப்போவுமே உங்களோட பாசிட்டிவ் சைடு என்னதுங்கிறத நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். உங்களோட திங்கிங்கிறது கிளியராக இருக்கணும். நான் இதுதான் செய்ய போகிறேன், இந்த இடத்துக்கு நான் போக போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரியணும். நான் இங்கேருந்து டெல்லி போகணும் அப்படின்னா நான் எந்த ரூட்டில் போகிறேன், எந்த ரூட்டில் போனால் நான் இத்தனை நாளுக்குள்ளே போய் சேர முடியும், நான் பஸ்ஸில் போகணுமா ட்ரெயினில் போகணுமா ஃப்ளைட்டில் போகணுமாங்கிறத டிசைட் பண்ண முடியாது நீங்கள் தான். உங்களோட திங்கிங் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களால் வளர முடியுமே தவிர, உங்களோட திங்கிங் கிளியராக இல்லை அப்படின்னா உங்களால் வளர முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லிஃப்ட் யுவர் வெயிட். என்ன சார் லிஃப்ட் யுவர் வெயிட் அப்படின்னா என்னது? மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வேலையை வந்து மற்றவங்கள்ட்ட தள்ளி விடுறத மட்டுமே நம்மளோட இதாக இருக்கும். நான் செய்ய வேண்டியதை மற்றவங்கள்ட்ட அனுப்பிச்சி விட்ருவேன். நான் பிஸ்னஸில் படிக்கணும் அப்படின்னா படிக்கிறது கூட நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்குவேன், ஆனால் நான் படிக்கவே மாட்டேன், மற்றவங்கள படிப்படின்னு சொல்லுவேன். என்னோடய வேலையை நான் செய்ய மாட்டேன், மற்றவங்கள செய்யுன்னு சொல்லுவேன். என்னோடய டவுன்லைனுக்கு எந்த ஒரு எஜுகேஷனுமே நான் கொடுக்க மாட்டேன், பர்சனலாக நானும் எந்த ஒரு எஜுகேஷனும் எடுத்துக்க மாட்டேன். பட் என்னோடய கம்யூனிட்டியில் போயிட்டு நான் என்ன பேசுவேன் அப்படின்னா, நீ படி, நீ அந்த புக்கை படி, நீ இந்த புக்கை படின்னு சொல்லுவேன். நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெஸ்பான்சிபிளான லீடராக மாறணும். என்னோடய ப்ராப்ளத்தை நான் லிஃப்ட் பண்ண கற்றுக்கணும். என்னோடய ப்ராப்ளத்தை நான் மற்றவங்கள்ட்ட போய் தள்ளி விட்டுட்டுருக்கக்கூடாது. அதுக்காக தான் என்ன சொல்கிறாங்க, லிஃப்ட் யுவர் வெயிட் அப்படின்றாங்க. நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல லீடராக வர முடியும் பிஸ்னஸில். பட் நீங்கள் உங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, உங்களோட பர்சனல் க்ரோத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலை, ஜஸ்ட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களால் அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நீங்கள் போக முடியாது. இன்னொன்று உங்களுக்கு நல்லா தெரியணும், ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பை நம்ம தூக்கிட்டு நடக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஒரு டெத்தான உடம்பை எத்தனை பேர் தூக்குறாங்க? 4 பேர் தூக்குறாங்கல்ல. அதே மாதிரி தான் நாம் வந்து நம்ம நடக்க கற்றுக்கிட்டோம், நம்மளோட ஓன் லெக்கில் நடக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எங்கே போய் சேர முடியுங்கிறது நம்மளுக்கு தெரியும். நீங்கள் திங்க் பண்ணலை, உங்களோட வெயிட்டை நீங்கள் தூக்கலை அப்படின்னா நீங்கள் ஒரு செத்த பணத்துக்கு சமம். ஸோ உங்களோட வேலையை நீங்கள் செய்யுங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கை கால் எல்லாமே நல்லாயிருக்கும், ஆனால் பக்கத்தில் உள்ளவங்கள வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களோட வேலையையும் சரி, உங்களோட வெயிட்டையும் உங்களோட ப்ராப்ளத்தையும் நீங்கள் லிஃப்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். அடுத்தது அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேக் யுவர் ஓன் டெசிஷன். பெரும்பாலும் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருப்பேன், பட் நான் யார் அவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன், இவங்கள்ட்ட கேட்டு சொல்கிறேன்,
எனக்கு வந்து இதில் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. எப்போவுமே ஒரு பிஸ்னஸில் நீங்கள் வளரணும் அப்படின்னா உங்களோட ஓன் டெசிஷனாக இருக்கணும், அதுவும் ஸ்ட்ராங்கான டெசிஷனாக இருக்கணும். உசேன் போல்ட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க, உனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட்டாக ரன்னிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டயத்தில் கிரிக்கெட்டுங்கிறது கொஞ்சம் பீக்கில் போய்க்கு இருந்த டயத்தில் உசேன் போல்ட்டுக்கு கிரிக்கெட்லேயும் இன்ட்ரெஸ்ட்டு அதே மாதிரி ரன்னிங்லேயும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாரு. அவங்க அப்பா சொல்கிறாங்க, கிரிக்கெட் விளாண்டிங்கன்னா நீ 11 பேரில் ஒரு ஆளாக தான் இருப்ப, பட் நீ ஓடுனா நீ தனியாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை தான் உசேன் போல்ட்டையும் மாற்றுது. அதுலேருந்து உசேன் போல்ட் ரன்னிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. இன்றைக்கி தெரியும் ஜமைக்கா எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு அவர் வந்து அவ்வளோ பெரிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டார். ஸோ உங்களோட டெசிஷனை ஸ்ட்ராங்காக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வளர முடியும். உங்களோட டெசிஷன் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னா உங்களால் வளர முடியாது. அதே மாதிரி தான் மைக்கேல் ஃபெல்ப்ஸ், எத்தனையோ பதக்கங்கள் அவருக்கும் அவரோட ஃபீல்டு நீச்சலுங்கிறத விட்டுட்டு எனக்கு மற்றதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் தான் இருந்தவர். பட் அவரை அவரை மாற்றிக்கிட்டு அவரோட டெசிஷனை ஸ்ட்ராங்காக எடுத்ததுனால மட்டும்தான் இன்றைக்கி வேர்ல்டில் அதிகமான ரெக்கார்ட் ப்ரோ பண்ண ஒரு ஆளாக இருக்கிறார். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோன்ட் டீ மோட்டிவ் அவர் செல்ஃப், வாட் யூ ஹவ் சாட்டிஸ்ஃபைட். உங்களை நீங்களே டீ மோட்டிவ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருக்குதோ அதில் சாட்டிஸ்ஃபை ஆக கற்றுக்குங்க. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. தெரியும் ஒரு விளம்பரம் ஒன்று வரும், இந்த இப்போ வந்து குளோன் அப்படின்னு சொல்கிறாங்க, முன்னாடி வந்து ஃபேரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆறே நாட்களில் சிவப்பழகு அப்படின்லாம் சொல்லுவாங்க. நல்லா தெரியும் உங்களுக்கு, எத்தனை பேர் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், யாரே நாளில் எப்படி வந்து சிகப்பளவு கிடைக்கும், சிகப்பளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட்டு ஒரு அதெல்லாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தானே தவிர, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நம்மளை நம்மளே டிமோட்டிவ் பண்ணிக்கிட்டு எனக்கு வந்து அது வராது, எனக்கு இது வராது. நம்மள்கிட்ட என்ன இருக்குதோ அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கண்ட கண்ட க்ரீமெல்லாம் போட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்குள்ளே பருவம் வந்து நிற்கும். பிஸ்னஸும் அதே மாதிரி தான், பிஸ்னஸில் உங்களோட ஸ்ட்ராங் ஜோன் எதுவோ அதில் ப்ளே பண்ண கற்றுக்குங்க. எனக்கு அது தெரியாது, எனக்கு இது தெரியாது, என்னால் அதை பண்ண முடியுமான்னு தெரில, எனக்கு இது பண்ண முடியுமான்னு தெரில. பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு லேர்ன் பண்ணணும், டே பை டே லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டே பை டே நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்களுக்கு உங்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை வரும், நீங்களே சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கலாம். ஸோ நீங்கள் பிஸ்னஸில் வளரணும் அப்படின்னா உங்களை நீங்களே டீம் மோட்டிவ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு என்ன இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நான் வந்து 10th தான் படிச்சிருக்கேன் சார், நான் வந்து 12th தான் படிச்சிருக்கேன், இன்றைக்கி வந்து 10th படித்த 8th படித்த படிக்காத எத்தனோ பேர் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே ரொம்ப பெரிய பெரிய லீடர்ஸாக இருக்கிறாங்க. ஆர்ஆர் பிரியாணி, அவரை பற்றி உங்களுக்கு நிறைய நீங்கள் யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க, அவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறியிருக்கு அப்படிங்கிறது. மதுரா ட்ராவல்ஸோட ஃபவுண்டர், ஒரு எப்படி குருவியாக ஒரு மற்ற நாடுக்கு போய்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரராக இருக்கிறாரு. இது மாதிரி நம்ம நிறைய பேரை நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம நம்மளை சுற்றி இருந்தவங்களை பற்றி சொல்கிறேன், பட் இது மாதிரி எத்தனையோ சக்ஸஸ் ஆன ஆண்டர்ப்ரோனியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களாம் படிக்கவே இல்லை. அதுக்கான ஜஸ்ட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை மட்டுமே பார்க்காம உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் சைடு, உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரைட்டான ஒரு சைடை நோக்கி நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியும். இன்றைக்கி வந்து வேர்ல்டில் ரிச்சஸ்ட்னு பேசணும்னு சொல்கிற யாராக இருந்தாலும் சரி, இல்லை வேர்ல்டில் பூரா இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க, ரெண்டு பேருக்கும் ஒரே டிஃப்ரெண்ட் தான். அவங்க எந்த எவ்வளோ தூரத்துக்கு போனாலும் அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிறது கிடையாது. பட் நான் பூவர்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சின்ன விஷயம் கிடச்சிட்டாவே அதில் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிறேன். இன்றைக்கும் பில்கேட்ஸ் அவரோட கம்பெனியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. இதே நான் ஏழைன்னு சொல்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன இருக்குதோ அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பிஸ்னஸுங்கிறது எப்போ போதும்னு நினைக்கிறோமோ, எப்போ நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறனோ, எனக்கு இவ்வளோ எனஃப்னு நினைக்கிறனோ அன்னையிலேருந்து நம்ம பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிடுவோம். ஸோ நம்மளோட ப்ரைட் சைடு எது, அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா நான் எப்படி வளர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வளர்ந்தோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். லால் பகதூர் சாஸ்திரி அப்படிங்கிற நம்மளோட முன்னாள் ப்ரைம் மினிஸ்டர் பற்றி தெரியும். அவர் பார்த்தீங்க அப்படின்னா லால் பகதூர் சாஸ்திரி முன்னாள் ப்ரைம் மினிஸ்டர் கிடையாது, அவர் வந்து முன்னாள் ப்ரைம் மினிஸ்டர். அவர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டு ரொம்ப ஸ்மால், அவரோடது அவ்வளோ ஹைட்டு கம்மியான ஒரு ஆள் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க,
இவ்வளோ குள்ளமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உலகத்தில் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் என்னை குனிஞ்சு தான் பேசணும், என்னை வந்து குனிஞ்சு தான் என்கிட்ட வந்து என்ன விஷயமா இருந்தாலும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் தான், அவருக்குள்ளே இருக்கிற கான்ஃபிடென்ட் தான், அவர் மேலே வச்ச நம்பிக்கை. ஸோ நம்மளோட பாசிட்டிவ் சைடு எதுவோ அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் வந்து அதில் வளர முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மை டெசிஷன் ஹில்டு மை டெசிஷன், என்னோட டெசிஷனை என்னையே கில் பண்ணிடும். என்ன சார் இது, என்னோட டெசிஷன் என்னையே எப்படி கில் பண்ணும் அப்படின்னு. அலாரம் வைப்போம், நான் 5 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்பேன். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப எழுந்திரிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவேன். என்னோட ஒரு மைண்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு சொல்லுது. இன்னொரு மைண்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 5 மணிக்கு எந்திரிக்க வேணாம்னு சொல்லுது. நம்ம பெரும்பாலும் எதை நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னா, 5 மணிக்கு எந்திரிக்காத அப்படின்னு சொல்கிற மைண்டு தான் நம்ம ஏற்றுக்கிறோம். இதே மாதிரி தான் லைஃப்லையும், நல்ல விஷயங்கள் எவ்வளோ சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, ஒரு தப்பான விஷயம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக அதை எடுத்துக்கிறோம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு நம்மளோட டெசிஷனை கில் பண்ணுறது என்னோட டெசிஷன் மட்டும்தான். நான் வளர்கிறதுக்கும் வளராமல் போகிறதுக்கும் காரணம் நான் தான், மற்றவங்களை பற்றி குறை சொல்கிறதுல எதுவுமே ஆகாது. என் ஆஃப்லைன் இப்படி பண்ணிட்டார், என் டவுன்லைன் இப்படி பண்ணிட்டாரு, வேஸ்ட். என்னோட டெசிஷன் நான் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கணும், என்னோடய டெசிஷனில் இன்னும் நான் ஸ்ட்ராங்காகிறதுக்கும் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் நான் என்ன செய்யணுமோ அந்த வேலையை நான் செய்யணும். அடிக்கடி ஐபிஎஸ் அதிகாரி கலியமூர்த்தியோட ஸ்பீச்சில் சொல்லுவார், 3 மணிக்கு எழுபவன் முனிவன் என்பேன், 4 மணிக்கு எழுபவன் ஞானி என்பேன், 5 மணிக்கு எழுபவன் அறிவாளி என்பேன், 6 மணிக்கு எழுபவனை மனிதன் என்பேன், 7 மணிக்கு எழுபவனை எருமை என்பேன்றார். உங்களுக்கு தெரியும், யாருமே ஒரு வாழ்க்கையில் முன்னேறின வாழ்க்கையில் பெரியாளான அப்படின்னு சொல்கிற எல்லாருமே அவங்களோட லைஃப் ஸ்டைலை வந்து ஏர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கஷ்டம்தான், ஒரு நாளோ 2 நாளோ எந்திரிக்கிறது கஷ்டம், பட் இதையே பழக்கமாக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எந்திரிக்க முடியும், 6 மணிக்கு எந்திரிக்க முடியும். ஸோ உங்களோட டிசிஷனில் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் பிஸ்னஸில் வளர முடியும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட் யூ ஹாவ் இன்சைட் இட் வில் ரிஃப்ளெக்ட் அவுட் சைட், உங்களுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் வெளியிலையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நான் நல்லது நினச்சேன்னா வெளியிலையும் நல்லதே வரும், மைண்ட் என்னோடய வார்த்தையிலேருந்து நல்லதே வரும். நான் நினைக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது. ஒரு சிலர் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்று நினச்சிக்கிட்டு இருப்பான், பட் வெளியில் பேசுகிறது ஒன்று பேசுவான். நீங்கள் 100% நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த 100%னால் உங்களால் வளர முடியுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் இன்வால்மெண்ட்டில் இருக்கிறீங்களோ அது மட்டும்தான் உங்களோட அவுட்புட்டாக இருக்குமே தவிர, நான் மனசுக்குள்ளே நான் வந்து சக்ஸஸ் ஆயிடுவோம், ஃபெயில் ஆயிடுவோம்னா, சக்ஸஸ் ஆனால் ஃபெயில் ஆயிடுவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு அலைன்மெண்ட்லேயே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் அந்த பிஸ்னஸில் வளரவே முடியாது. ஸோ நல்ல எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே வரணும், நானும் முன்னேறணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கணும், என்னோடய டெசிஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், என்னோடய மைண்டு என்னோடய திங்கிங் எந்த அளவுக்கு இருக்குதோ அது மட்டும்தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பிஸ்னஸை பற்றி என்னோடய மைண்டு நல்லா இருந்தது அப்படின்னா ரிசல்ட்டும் சரியாக கிடைக்கும், பிஸ்னஸை பற்றி என்னோடய மைண்டு தப்பாக இருந்தது அப்படின்னா ரிசல்ட்டும் தப்பாக தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அக்செப்ட் த ஃபெயிலியர் லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக், உங்களோட ஃபெயிலியருங்கிறத அக்செப்ட் பண்ண கற்றுக்குங்க. எல்லாருக்குமே தெரியும் சிங்கம்ங்கிறது காட்டுக்கு ராஜா தான், பட் அந்த சிங்கம் 2 மானை துரத்திட்டு போயிடுச்சு அப்படின்னா அதனால் 2 பிடிக்க முடியுமா? பிடிக்க முடியாது. உங்களோட ஃபெயிலியர், நான் இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த பிஸ்னஸும் பண்ணுவேன், அந்த பிஸ்னஸும் பண்ணுவேன், இதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஒரு ஃபோக்கஸுங்கிறதே இருக்காது, நான் என்ன பண்ணணுங்கிறதுல ஃபோக்கஸுங்கிறதே இருக்காது. என்னோடய ஃபோக்கஸுங்கிறது மல்டி லெவலில் இருந்தது அப்படின்னா என்னால் அதை போய் ரீச் பண்ண முடியாது, அதை போய் பிடிக்க முடியாது. என்னோடய ஃபோக்கஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபோக்கஸுங்கிறது ஒரு இது மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னால் வளர முடியும். அதில் நான் ஃபெயில் ஆனாலும் அந்த ஃபெயிலை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு
நான் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் திரும்ப லேர்ன் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரொம்ப நல்ல இடத்துக்கு போக முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஐன்ஸ்டீன் அவரோட லேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெரிய டஸ்ட்பின்னை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய அறிவாளி தான், பட் கண்டினியூஸாக அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அவரோட மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே டஸ்ட்பினில் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. எப்போ அதிகமான மிஸ்டேக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரோ அதுலேருந்து தான் அவரோட தியரிங்கிறது க்ரியேட் ஆகுது. ஸோ பிஸ்னஸும் அதே மாதிரி தான், நீங்கள் ஃபெயிலாக அந்த ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும். பட் ஃபெயிலியரை மட்டுமே நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா என்னால் பிஸ்னஸில் வளர முடியாது. ஸோ ஃபெயிலியருங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபெயில் ஆனதுலேருந்து அந்த மிஸ்டேக்லேருந்து கற்றுக்கிட்டு நான் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத யோசித்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டே ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸுங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் என்ன செய்யணுங்கிறதுல நீங்கள் 100% இன்வால்மெண்ட்டில் இருக்கணும். பிஸ்னஸில் நீங்கள் என்ன வாங்கணும், நான் இந்த பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா நான் அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கு என்னென்ன வேலை செய்யணுமோ அதுக்கான வேலை எல்லாத்தையுமே செய்யணும். நம்மளுக்கு தெரியும் நிக்கு, அவருக்கு காலும் இல்லை கையும் இல்லை, ஆனால் இன்றைக்கி வேர்ல்டில் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். நிறைய பேர் இருக்கிறாங்க, லெஸ் ப்ரோம்னு சொல்லலாம், ட்ரைனி லிட்டர்ஸ் எழுந்த ஹெலன் கலரை சொல்லலாம், பீத்தோவானை சொல்லலாம், பெரிய இசை மேதை ஆனால் காதை கேட்காது. நம்மளுக்கு நல்லா தெரியணும், ஒரு பறவை வந்து ஒரு மரத்தில் போய் உட்காருதுன்னா அந்த மரத்தோட கிளையை நம்பி உட்காருறது கிடையாது. அது யாரை நம்பி உட்காருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட காலை நம்பி மட்டும்தான் உட்காருது. நம்மளோட லைஃப்பும் அதே மாதிரி தான், நாம் நம்மளை நம்பி மட்டுமே நிற்கணுமே தவிர மற்றவங்களும் நம்பி நின்றோம் அப்படின்னா கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். லேர்ன் மிஸ்டேக்ஸ், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி பாசிட்டிவாக கொண்டு போகிறது, லைஃப்பும் அதே மாதிரி தான், நிறைய மிஸ்டேக்ஸுங்கிறது வரதான் செய்யும். பட் இந்த மிஸ்டேக்குங்கிறத நீங்கள் ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேர முடியும். எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரீசன், பெரிய ஒரு மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிலீவ். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குதோ, மற்றவங்க மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ரொம்ப ஈஸியாக வளர முடியும், போக முடியும். இந்த பிலீவுங்கிறது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நாமளும் ஒரு ஃபெயிலான ஒரு ஆளாக மாறிடுவோம். எண்ட் ஆஃப் த ட்ராக்ங்கிற ஒரு மூவி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மூவியோட டைரக்டர் பல இடங்களில் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஆள், பட் அந்த மூவியினால் அவருக்கு கிடைச்ச வருமானம் மட்டுமே $1,000,000,000. ஸோ ரிஜெக்ஷனுங்கிறது எல்லா இடத்துலையுமே நடக்கும், ஃபெயிலியருங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கும். பட் ரிஜெக்ஷனையும் ஃபெயிலியரையும் மட்டுமே நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் இன்னும் நிறைய ரிஜெக்ஷனையும் ஃபெயிலியரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பட் எப்போ ரிஜெக்ஷனையும் ஃபெயிலியரையும் ஏற்றுக்கிட்டு அதை எப்படி இன்னும் நான் பாசிட்டிவாக கொண்டு போகிறது, அதுலேருந்து எப்படி வளர்கிறதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸான ஒரு பர்சனாக மாற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கைங்கிறது வளர 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 உங்களோட லைஃப்பும் வளரும், உங்களோட பிஸ்னஸும் வளரும். தேங்க்யூ.